நம்மளுடைய பிரெயினில் 100% யாருமே இது வரைக்கும் பயன்படுத்துனதே இல்லைங்க. அதிகபட்சமாக மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி 8% பயன்படுத்திக்கிறாரு அப்படின்றது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. இரவு தூக்கத்தை நம்ம கெடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட்டாக ஆரம்பிக்குது. இந்த பிரெயின் ஹீட்டாக இருக்கிறது தான் ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம்ங்க, வேற எதுவுமே இல்லை. இரவு 10 மணிக்கு மேலே நம்மளை சப்ரஸ் பண்ணக்கூடிய தூங்க வைக்கக்கூடிய மெலோட்டோனின் ஹார்மோன்லாம் நமக்கு வந்து சுரக்கிற நேரத்தில் போயிட்டு நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறதுக்குரிய ஹார்மோன்லாம் சுரக்க வைக்க நினச்சா அப்போ தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த கால் கட்டைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் முதல்ல, இந்த பிரெயின் வந்து நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் முதல்ல அப்படின்னம்னா, ஹெல்த் கபி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, குழந்தைங்களுக்கு காப்பரிச்சு ஆரம்பிச்சிருச்சு, இனி அடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. பப்ளிக் எக்ஸாம் வேற நமக்கு மிக விரைவில் வந்துடும். ஆனால் என்ன தான் படித்தாலும் ஞாபகத்திலேயே வச்சுக்க முடியலைங்க. இந்த ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது எளிமையாக டிப்ஸ் இருக்குமா, இல்லை ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்வதற்கு ஏதாவது நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு எளிதாக வீட்டிலேயே உங்களுடைய குழந்தைகளுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்வதற்கான ஒரு அருமையான ஒரு டெக்னிக்கை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய பிரெயினில் 100% யாருமே இது வரைக்கும் பயன்படுத்துனதே இல்லைங்க. அதிகபட்சமாக மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி 8% பயன்படுத்திக்கிறாரு அப்படின்றது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க இல்லையா. அப்போ 8% தான் பயன்படுத்திக்கிறாரு ஐன்ஸ்டீன், கிட்டத்தட்ட 92% அவருக்கே காலியாக தான் இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னா கிடையாது. ஆனால் இதுக்கே வந்து ஞாபக சக்தி பிரெயின் அப்படியே ஹேங் ஆகுது. அப்போ இங்கே என்ன நடக்குது, ஏன் இதை வந்து நம்ம வந்து ஞாபகப்படுத்திக்க முடியல? நிறைய விஷயங்கள் சொல்லலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு படிக்கக்கூடிய மெத்தட்ஸில் நிறைய என்டர்டைன்மெண்ட்டாக வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் போய் உள்ள ஈஸியாக பதிவாயிருது. ஒரு பாட்டு கேட்குறாங்க, அந்த பாடல்கள் முழுமையாக போய் பதிவாயிருது. ஆனால் படித்த ஒரு பாடம் உள்ள பதிவாக மாட்டேங்குது. அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் என்னன்னா, அது இஷ்டப்பட்டு நல்ல ஜாலியாக அந்த பாட்டை கேட்கப்படும் பொழுது அது ஈஸியாக பதிவாயிருது. ஆனால் கஷ்டப்பட்டு நான் இதை எக்ஸாம் எழுதணுமே, இதை நான் மனப்பாடம் பண்ணணுமே, இந்த மேக்ஸை நான் செய்யணுமேனு சொல்லிட்டு அங்கே கஷ்டப்பட்டு அதை பண்ண பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. இது ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் மன ரீதியாக ஒன்று. அதுக்கப்புறம் இரவு தூக்கத்தை நம்ம கெடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுடைய பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட்டாக ஆரம்பிக்குது. இந்த பிரெயின் ஹீட்டாக இருக்கிறது தான் ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணம்ங்க, வேற எதுவுமே இல்லை. இந்த பிரெயினை கூலாக வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்க முதல்ல காமாக நல்ல நிதானமாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே அந்த மாதிரி வந்து மாறும். அப்போ அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நிதானமாகும், நல்லா பதிவாயிருக்கும், டக்கு டக்குன்னு அதை வந்து எடுத்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பிரெயினை கூல் பண்ணக்கூடிய வேலையை பண்ணணும். இந்த பிரெயினை கூல் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் இன்றைக்கி 9 மணி 10 மணிக்கு மேலே செல்ஃபோன் பார்க்குறத முதல்ல அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பார்க்கப்படும் பொழுது நம்மளுடைய கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இயங்காமல் அப்படியே அசையாத ஒரு பொருளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஜடம் மாதிரி கிடக்கும். ஒன்லி இங்கே மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இதில் இன்னும் ஹெட்ஃபோனை மாட்டிட்டா சரி பாருங்கள், டோட்டலாக உள்ளுக்குள்ளே மட்டுமே தான் அங்கே வந்து சவுண்டு கேட்டுக்கிறோம். இதை பகல் நேரத்தில் கேட்டாலும் பார்த்தாலும் கூட பரவாயில்ல, இரவு 10 மணிக்கு மேலே பசங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து செல்ஃபோன் பார்க்குறாங்க அப்படிங்கிற சொன்னோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நம்மளுடைய கிளான்ஸ் எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. இரவு 10 மணிக்கு மேலே நம்மளை சப்ரஸ் பண்ணக்கூடிய தூங்க வைக்கக்கூடிய மெலோட்டோனின் ஹார்மோன்லாம் நமக்கு வந்து சுரக்கிற நேரத்தில் போயிட்டு நீங்கள் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கிறதுக்குரிய ஹார்மோன்லாம் சுரக்க வைக்க நினச்சா என்ன நடக்கும், அப்போ தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இரவு தூக்கம் நாம் கெடுக்கிறதுனால நம்மளுடைய பிரெயின் வந்து அதிகப்படியான சூடாகிறது தான் ஞாபக சக்திக்கு மிக முக்கிய அடிப்படையான காரணமாக இருக்குது. இதை நம்ம கூல் பண்ணி வச்சுருந்தோம்னாலே ரொம்ப சூப்பராக அவங்களுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்ய முடியும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா குறிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னது இந்த மூளை சூடு தலைப்பகுதியை அதிகப்படியான சூடாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டெய்லி வந்து தேங்காய் எண்ணெய் தலையில் தேய்ச்சிட்டு தான் அவங்க முதல்ல ஸ்கூலுக்கே அனுப்பி விட்டாங்க. இன்றைக்கி அப்படி இல்லையே, தலைக்கு தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற பழக்கமே இல்லை. இன்றைக்கி அந்த பரட்ட தலையோடு போனால் தான் ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி குழந்தையே சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி உருவாயிருச்சு. இன்றைக்கி படத்தில் வரக்கூடிய கதாநாயகர்களும் கதாநாயகிகளும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எண்ணெயே தேய்க்காமல் தலையை
அப்படியே அலங்கோலமா இருந்தா தான் செயல்ன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க சின்ன குழந்தைகளுக்கு. இது பதிவாகிட்டு இதே மாதிரிதான் இருக்கணும்ன்ற மாதிரி இன்னைக்கு ரொட்டீன் ஆயிடுச்சு லைஃப். இனிமேல் நீங்க பேரண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், தினந்தோறும் தேங்காய் நம்ம தேய்ச்சிட்டு போனோம்னா கரெக்டா நமக்கு இந்த பிரெயினுக்கு தேவையான அளவுக்கு கூலிங் நல்லா கிடைக்கும். அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, வாரத்துல 2 நாளைக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொல்லியிருந்தாங்க. சான்ஸே இல்லை தீபாவளிக்கு கூட குளிச்சமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குது. அது மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. அப்புறம் நமக்கு பிரெயின் சூடாகாமல் என்னங்க பண்ணோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எண்ணெயில் தலைக்கு தேய்ச்சி வாரத்தில் 2 நாள் இனிமேல் உங்களுடைய குழந்தைகளை குளிக்க வைங்க. இதுதான் அவங்க ஃபஸ்ட் மார்க் வாங்குறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமே தவிர, நீங்கள் எனி டைம் படி படி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலும் அது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா குப்பைகளாக உள்ளே நின்று அவங்களுக்கு டெலிவரி பண்ணுற சமயத்தில் கன்ஃபியூஷன்ஸ் தான் ஏற்படுத்தும். இங்கே கூல் பண்ணால் அவங்க நிதானமாக படிப்பாங்க, நிதானமாக பரிச்சு எழுதுவாங்க, சக்ஸஸ் ஆவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இதாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய கால் பாதத்துக்கும் நம்மளுடைய பிரெயினுக்கும் நேரடியான ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க. அதனுடைய நரம்புகள் நம்மளுடைய கால் பாதத்தில் கால் கட்டை விரல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிவடைகிறது. நம்மளுடைய கால் கட்டை விரல் பகுதி தான் நம்மளுடைய பிரெயின். அப்போ நம்மளுடைய கால் கட்டை விரல் பகுதியில் இந்த பிரெயினை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பண்ணோம்னா பிரெயின் செம்மையாக ஆக்டிவேட் ஆகுங்க. ஓகே, நல்லா ஆயில் பாத்தெல்லாம் எடுத்து தேங்காய் எல்லாம் தேய்ச்சி கூல் பண்ணிக்கங்க. ஆக்டிவேட் பண்ணுறது கால் பாதம் மூலமாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. நம்மளுடைய கட்டை விரல் இருக்கு பார்த்தீங்கன்னா கால் கட்டை விரல், இந்த கால் கட்டை விரல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் முதல்ல, இந்த பிரெயின் வந்து நல்லா இருக்கணும்னா எப்படி இருக்கணும் முதல்ல அப்படின்னம்னா, நம்மளுடைய கால் பாதம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாதம் கொஞ்சம் ஹார்டாக இருக்குமா, இந்த ஹார்ட்னஸை விட நம்மளுடைய கால் கட்டை விரல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கரெக்டுங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இங்கே அமைக்க பாருங்கள் கால் பாதத்தில், இதை விட இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்தால் பிரெயின் நல்லா சூப்பராக இருக்குன்னு அர்த்தம், ஞாபக சக்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் இங்கே தொலை 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 தொலைன்னு கிடந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், இங்கே நல்லா ஹார்டாக இருக்குதுங்க பாதம், ஆனால் கால் கட்டை விரல் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொலை தொலைன்னு இருக்குது, சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜி கம்மியாக இருக்குன்னு தான் அர்த்தம். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஒரு சிகிச்சை கொடுத்துட்டு வர வர ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த ஏரியா ஹார்டாகும். அதுபோல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால் பாதம் இதுதானா இந்த கட்டை விரல் பக்கம், அதாவது இந்த உள்பக்க ஓரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இந்த ஏரம் இந்த ஓரம் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காய்ச்சி போன மாதிரி ஹார்டாக இருக்கும். இதுதான் ஞாபக சக்தியை அதிகரிக்க செய்வதற்கான ஒரு ஏரியாங்க. ஆமாம், அதனுடைய நரம்பு முடிச்சுகள் முடிவடையக்கூடிய ஏரியா அந்த ஏரியா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் பெரியவங்க உங்களுடைய கால் பாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் மட்டும் ஹார்டாக இருச்சா, நிறைய வெடிப்புகளாக கிராக்குகளாக இருக்கா உங்களுடைய கால் கட்டை விரலில், உங்களுக்கு ஞாபக சக்தி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். என்னங்க பண்ணலாம் அதுக்கு, ரொம்ப சிம்பிள், இங்கேயே தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறீங்க. என்ன பண்ணணும்னா டெய்லி நைட்டு படுக்கும் பொழுது நல்லெண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே வந்து நம்மளுடைய கால் பாதத்தில், அதாவது கால் கட்டை விரலில் போட்டு ஒரு சின்ன மசாஜ் மட்டும் பண்ணுங்கள் அந்த ஏரியாவில், அவ்வளோதான். நல்ல அழுத்தங்களுடையும் உங்களுடைய கை கட்ட விரலில் இந்த ரேகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த ரேகை மூலமாக இங்கே அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்ல ப்ரெஷர் கிடைக்கும். இந்த தம்பு மூலமாக இங்கே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஆமாம், ப்ரெஷர் பெருசாக கிடைக்காது, ஆனால் இந்த ரேகை வருது பார்த்தீங்களா, இந்த ரேகை மூலமாக இந்த அழுத்தத்தை கொடுங்களேன், நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தூக்கம் செம்மையாக இருக்கும். அதனால தான் இரவு நான் உங்களுக்கு பண்ண சொல்கிறேன், இரவு படுத்து தூங்குவதற்கு முன்னாடி உங்களுடைய கால் கட்டை விரல் 2 கால்லையுமே கொடுக்கலாங்க, எல்லா வயதினருக்கும் கொடுக்கலாம், நீங்கள் பிறந்த குழந்தைக்கு 1 வயசு குழந்தைக்கு கூட நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். சும்மா சொன்ன அப்படியே சின்ன மசாஜ் அவ்வளோதான். என்ன நடக்குதுன்னு பாருங்களேன், ஃபஸ்ட்டு நைட்டு நல்லா தூங்குவாங்க, தூங்கும் பொழுது தான் இங்கே இருந்த தேவையில்லாத குப்பைகள் கூட்டி கிளீன் பண்ணி குப்பை தொட்டியில் போடக்கூடிய வேலை நடக்கும். அப்பதான் பாருங்களேன் நிறைய தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஆனால் தேவையில்லாத தாட்ஸாக இருக்கும். காலையில் பார்த்தா நிறைய தாட்ஸ் வந்துச்சு, என்ன தாட்ஸ் வந்துச்சுன்னு தெரியாது, நிறைய கனவுகளாக இருந்துச்சுங்க, நைட்டு ஃபுல்லாக கனவுகளுங்க. அதெல்லாம் என்னன்னா தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து அங்கே ஸ்டோரேஜ் ஆயிருந்துச்சு, அதை ஃபுல்லாக வெளியேற்றணும். அதை ஃபுல்லாக வெளியேற்றி வெளியேற டெய்லி நீங்கள் தேய்ச்சிட்டே வர வர ஒரு குறிப்பிட்ட நாளில் என்ன நடக்கும்னா கனவே இல்லாத ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பீங்க சரிங்களா. அப்பனா என்னன்னா தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம், அவ்வளோதாங்க. அப்போ டெய்லி நைட்டு உங்களுடைய கால் கட்டை விரலில் இப்படி ஒரு சின்ன மசாஜ் பண்ணிட்டே வாங்க, சூப்பராக இருக்கும். இதை இன்னும் முழுமையாக ப்ராப்பராக
நீங்கள் ஃபுல்லாக இது பண்ணணுன்னா அதுக்கு வந்து சிகிச்சை ஃபுல்லாக தான் பண்ணியாகணும். நம்முடைய சிகிச்சை மையத்தில் கால் பாதத்தில் கொடுக்கக்கூடிய பாதகூச சிகிச்சை மூலமாக தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுறோம். அந்த மாதிரி முழுசாக ஃபுல்லாக சிகிச்சை எடுக்க விரும்புகிறவங்க பண்ணிக்கலாம். வீட்டிலையே நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை நீங்கள் பண்ணுங்கள், ஞாபக சக்தி செம்மையாக அதிகரிக்கும், அவங்க மார்க் வாங்குறத அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னும் வீட்டில் ஒரு சின்ன டிப்ஸாக நீங்கள் வந்து பயன்படுத்துகிற மாதிரி சொல்லணும்னா, வல்லாரை தான் உங்களுடைய பிரெயினுக்கு ரொம்ப சூப்பர். அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு வல்லாரக்கீரையை லாஸ்ட்டாக எப்போ கொடுத்தேன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொடுக்கவே இல்லையே இன்னும் நிறைய பேர் இல்லையா? ஒரு சில பேர் நிச்சயமாக கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. வல்லாரை தான் நம்மளுடைய ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இந்த வல்லாரை கீரையை டைரக்டாக ஜூஸ் பண்ணி ஒரு 10 ml எடுத்துக்கோங்க. 10 ml ஜூஸில் ஒரு 1/2 ஸ்பூனோ 1 ஸ்பூனோ தேவையான அளவுக்கு தேன் மட்டும் கலந்துங்க. ஒரு 1/2 ஸ்பூன் தேன் கலந்துக்குங்க. கலக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு காலையில் எம்டி ஸ்டோமக்லேயே உங்களுடைய குழந்தைக்கு கொடுத்துக்கிடுவாங்க. ஞாபக சக்தி எந்த மாதிரி அதிகரிக்குன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒரே வாரத்திலேயே மாற்றம் தெரியும். எவ்வளோ நாளுங்க கொடுக்கணும், எவ்வளோ நாள் வேணாலும் கொடுக்கலாம். இதில் ஒன்றும் குறிப்பிட்ட நாள் மட்டும் கொடுங்கன்னு கண்டிஷன்ஸ்லாம் கிடையாது. இது எவ்வளவு நாள் சாப்பிட்டாலும் அவ்வளவு நாளும் நமக்கு வந்து பலம் தான். இதுக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து நீங்கள் வந்து எவ்வளவுக்கு வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டருக்கு உங்களுடைய பயன்பாட்டை பொறுத்து தான். ஓகேங்களா? ஆமாம், 1 TB 2 TB 5 TB எவ்வளோ நாள் வாங்கி வச்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் வல்லாரை கீரையை டெய்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு வர வர அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ஞாபக சக்தி மிக அற்புதமாக அதிகரிக்கும். இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி திறனை அதிகரித்து அவங்க படிப்பில் மிகப்பெரிய சாதனை படைக்க வாழ்த்துக்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.